அனைவருக்கும் வணக்கம் இது பிகின் ஸ்டடிஸ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு இரண்டாம் பாடம் கலப்பெண்கள் இதில் உள்ள பயிற்சி ரெண்டு புள்ளி எட்டு அல்லது எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் எயிட் இதில் உள்ள அஞ்சாவது கணக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம் இந்த இருக்குது பயிற்சி ரெண்டு புள்ளி எட்டு இதில் அஞ்சாவது கணக்கை பாருங்கள் இந்த இருக்குது இசட் க்யூ ப்ளஸ் இருபத்தி ஏழு ஈக்குவல் சீரோ என்ற சமன்பாட்டை தீர்க்க அதாவது சமன்பாட்டை தீர்க்கன்னா இசெட்டோட மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் க்யூப்புன்னு இருக்க அப்போ மூணு மதிப்பு கிடைக்கும் இசெட்டுக்கு வந்துட்டு மூணு மதிப்பு கிடைக்கும் அந்த மூணு மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் எப்படின்னு பார்க்கலாம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க இசெட் க்யூப் ப்ளஸ் இருபத்தி ஏழு சீரோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இசெட் க்யூப் இங்கிட்டு வச்சுக்கிட்டு இருபத்தி ஏழை இங்கிட்டு கொண்டு போகிறேன் ப்ளஸ் இருபத்தி ஏழு ரைட் சைட் பொம்பளை மைனஸ் இருபத்தி ஏழு ஓகேவா அப்போ இசட் ஈக்குவல்ட்டு இருபத்தி ஏழு அதாவது இசட் க்யூப் இருபத்தேழு மைனஸ் ஒன்று இதை வந்து மைனஸ் ஒன்றுன்னு எழுதிக்கிறேன் மைனஸ் ஓகேவா இதை நம்ம மைனஸ் நம்ம எப்படி எழுதலாம் அதாவது துருவ வடிவத்துக்கு மாற்றணும் அப்போ நம்மளுக்கு என்ன வரணும்னா காசு தீட்டா வந்துட்டு மைனஸ் ஒன்றுன்னு வரணும் சைன் தீட்டா வந்துட்டு சீரோன்னு வரணும் எப்போ வரும் அதாவது தீட்டா வந்துட்டு பை அப்படின்னு இருக்கும்போதில் நம்மளுக்கு காசு பை வந்துட்டு மைனஸ் ஒன்றுன்னு வரும் சைன் பை வந்துட்டு சீரோன்னு வரும் ஓகேவா அந்த மாதிரி நான் எழுதிக்கிறேன் அப்போ நம்மளுக்கு எப்படி வரும் z க்யூப் equal இருபத்தி ஏழு இன்ட்டு காசு பை ப்ளஸ் ஐ சைன் பை ஓகேவா பார்த்தீங்களா நம்மளுக்கு தெரியும் cos பை வந்துட்டு மைனஸ் ஒன்றுன்னு வரும் சைன் பை ஜீரோனால் ஐ இன்ட்டு ஜீரோ வந்து ஜீரோனு வந்துடும் அப்போ இதானே வருது ஸோ இதை வந்துட்டு நான் இப்படி எழுதலாம் ஓகேவா அடுத்து என்ன பண்ணேன்னா நம்மளுக்கு ஈஷர்ட் தான் தேவை க்யூப் வந்துட்டு இந்த சைடு போகுது அதுக்கு முன்னே நம்ம என்ன பண்ணோம்னா இசட் க்யூப் ஈக்குவல்து இதை வந்துட்டு முதன்மை வீச்சில் இருக்குது இதை வந்து பொது வீச்சாக மாற்றணும் அதாவது இருபத்தி ஏழு காஸ் பை கூட டூ கே வந்து நம்ம கூட்டி எழுதணும் ஓகேவா இதை வந்து மறந்துடக்கூடாது ப்ளஸ் ஐ சைன் பை ப்ளஸ் டூ கே பை இதை வந்து மாற்றணும் அப்போ இங்கே மதிப்பு எப்படி இருக்கும் ஜீரோ ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி இருக்கும் அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இசட் ஈக்வால்டு க்யூப் வந்துட்டு இங்கிட்டு போகுது ஓகேவா அப்போ ஒன்று பை மூணு அப்படின்னு போகும் அதே மாதிரி இங்கே இருபத்தேழுக்கு பவரில் ஒன்று பை மூணு போட்டாச்சு இதுக்கும் பவரில் ஒன்று பை மூணுன்னு போடணும் காஸ் பை ப்ளஸ் டூ கே பை ப்ளஸ் ஐ சைன் பை ப்ளஸ் டூ கே பை ஹோல் பவர் ஒன்று பை மூணு ஓகேவா இப்போ நம்மளுக்கு பவரில் ஒன்று பை மூணு அப்படின்னு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் இது கூட வந்துட்டு பெருக்கி எழுதுவோம் அதாவது தீட்டா கூட பெருக்கி எழுதிக்கலாம் அதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழு பவரில் ஒன்று பை மூணுன்னு இருக்குது அதாவது இருபத்தேழுலேருந்து நம்ம இருபத்தேழு எப்படி பிரிக்கலாம் மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணுன்னு பிரிக்கலாம் ஒன்று பை மூணுன்னா என்ன அடுத்தோன்னா இதில் இருந்து ஒரு மூணை வந்துட்டு வெளியே எடுத்துக்கலாம் அதாவது மூணு இது இருந்துச்சு அப்படின்னா ஒரு இதை வந்துட்டு வெளியே எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம இதை வந்து தீட்டா கூட பெருக்கிக்கிறோம் அப்போ நம்மளுக்கு என்ன வரும் காசு பை ப்ளஸ் டூ கே பை பை மூணு அப்படின்னு வருமா அதே மாதிரி ப்ளஸ் ஐ சைன் பை ப்ளஸ் டூ கே பை பை மூணு இப்போது இங்கே கேங்கிறது எப்படி வேரி ஆகுது அப்படின்னா ஜீரோ ஒன்று ரெண்டு இந்த மூணு மதிப்பு தான் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு க்யூப்புன்னு இருக்குது அதாவது மூணு மதிப்பு தான் இசெட்டு கிடைக்கும் மூணு மூலம் தான் கிடைக்கும் ஓகேவா அதனால் ஜீரோ ஒன்று ரெண்டு இந்த மூணு தான் போடணும் இசட் ஈக்குவல்டு இப்போ இந்த மூணு மூணுலேருந்து நம்ம ஒரு மூணை வெளியே எடுத்துடலாமா அப்போ மூணு இன்ட்டு காஸ் ஃபை ப்ளஸ் டூ கே பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் ஃபை ப்ளஸ் டூ கே பை பை மூணு ஓகேவா இங்கே கேக்கு வந்துட்டு நம்ம என்ன மதிப்பு அப்படின்னா சீரோ ஒன்று ரெண்டு இந்த மூணு மதிப்பு வந்துட்டு போடணும் ஃபஸ்ட்டு கேக்கு பதிலாக நான் என்ன போடுறேன் சீரோ அப்படின்னு போடுறேன் ஓகேவா கேக்கு பதிலாக நம்ம சீரோ அப்படின்னு போட்டோன்னா இசட் ஈக்வல் டு மூணு இங்கே கேக்கு நம்ம சீரோ போட்டால் இந்த இதில் சீரோ வாயிடும் அப்போ ஃபைவ் பை மூணு அப்படின்னு இருக்கும் ஓகேவா காஸ் ஃபைவ் பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் தீட்டா வந்து அதே தான் வரும் ஃபைவ் பை த்ரீ அப்படின்னு நம்ம கண்ணை முடிக்கிட்டு போட்டுடலாம் வேணாலும் இங்கே போட்டு பாருங்கள் கேக்கு சீரோன்னு போட்டால் இது பை பை த்ரீ இந்த இது ஜீரோ ஆயிரும் ஓகேவா இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ் ப்ளஸ் ஐசைன் இந்த மாதிரி இருக்குன்னா இதை வந்து த்ரீன்ட்டு இதை நம்ம சிஸ் அப்படின்னு எழுதலாம் அதாவது சிங்கிறது வந்துட்டு காசை குறிக்குது ஐங்கிறது வந்துட்டு இதை இந்த ஐயை குறிக்குது எஸ்ஸுங்கிறது வந்துட்டு இது எஸ்ஸு ஓகேவா சிஸ் சிஸ்ஸுன்னு போட்டு இந்த பை பை த்ரீ தீட்டா வந்துட்டு போடலாம் ஓகேவா அப்போ இசர்டோட ஒரு மூலம் வந்துட்டு இது அடுத்து கேக்கு பதில் ஒன்று அப்படின்னு போடுறேன் ஒன்றுன்னு போட்டால் இது என்ன கிடைக்கும் இங்கே நம்ம ஒன்றுன்னு போட்டால் இது எப்படி ஆகும் டூ பைன்னு ஆயிரும் டூ பை ப்ளஸ் பை என்னது த்ரீ பை அப்போ காஸ் த்ரீ பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் த்ரீ பை பை த்ரீ அப்படின்னு வரும் மூணு மூணு கேன்சல் ஆயிரும் அப்போ பையன்னு இருக்குது ஓகேவா காசு பையோட மதிப்பு என்னது 3 இன்ட்டு காசு பேனது மைனஸ் ஒன்று நம்மளுக்கு தெரியும் ப்ளஸ் ஐ சைன் பையனது சீரோ ஓகேவா அப்போ நம்மளுக்கு இது என்ன கிடைக்கிது மைனஸ் மூணு அதாவது இது 0 வைரோ மைனஸ் ஒன்று தான் இருக்கும் மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு வந்துட்டு மைனஸ் மூணு அப்போ மைனஸ் மூணு இது வந்து ரெண்டாவது மூலம் ஓகேவா அடுத்து இசட்டு கேக்கு 2 ரெண்டுன்னு போடுறேன் அப்போ இசட் ஈக்குவல்ட்டு இங்கே நம்ம ரெண்டுன்னு போட்டோம்னா கேக்கு பதில் ரெண்டு போட்டோன்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலுன்னு வரும் நாலு பை ப்ளஸ் பை அஞ்சு பை பை த்ரீ ஓகேவா காசு ஃபைவ் பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் அதே இதான் வரும் தீட்டா ஓகேவா இருந்தாலும் வேணாலும் செக் பண்ணால் பண்ணிக்கலாம் கேக்கு பதில் ரெண்டு போட்டோன்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாலு பை ப்ளஸ் பை அப்போ அஞ்சு பை பை மூணு ஓகேவா அதே தானே வருது இதை நம்ம எப்படி எழுதலாம்னு அப்போ சொன்ன மாதிரி சிஸ்ஸுன்னு போட்டு எழுதுகிறோம் ஓகேவா சிஸ் ஃபைவ் ஃபைவ் பை த்ரீ ஓகேவா இது தான் வந்துட்டு ஈசட்டோடய மூணாவது மூலம் இசட்டோட மதிப்பை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஒன்று ரெண்டு மூணு மூணு மதிப்பையும் கண்டுபிடிச்சிடும் ஓகேவா இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ